வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இண்டஸ் வேலி பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நம்மளோட ஹிஸ்ட்ரி சீரீஸில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் நீங்கள் பார்க்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஆஃப் இண்டஸ் பீப்புளோட லைஃப் எப்படி இருந்து அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன்னா, என் பேர் அனிதா. அண்ட் நம்மளோட ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சமச்சீர் புக்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் ஆஃப் இண்டஸ் பீப்புள். அப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் பீப்புள் வந்து ரொம்ப வாரம் எதுவுமே பண்ணல. அவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க. நிறைய டைம் வந்து அவங்க லெஷரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, லைஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இவங்களை வந்து யார் கவர்ன் பண்ணா, அதாவது இவங்களை யார் வழி நடத்துனா ஒரு லீடர் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ன்ற ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி ஒருத்தர் இருந்தாங்க, இவங்களுக்குன்னு ஒருத்தர் வழி நடத்துகிற ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்றதும். அண்ட் இந்த அத்தாரிட்டி வந்து எந்த மாதிரி வேலையை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் பிளானிங் எப்படிலாம் வந்து இடத்த வந்து கட்டிட அமைக்கிறது அப்படின்றதையும், ட்ரேடு வந்து பார்த்துக்கிறதும் இவங்க தான். ஓவர்சீஸ் ட்ரேடு மெயினாக வந்து இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், இண்டஸ் பீப்புள் வந்து மெயினாக வந்து அவங்க மெசபடோமியன்ஸோட ட்ரேட் வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட ட்ரேடை வந்து ஃபுல்லாக வந்து ஓவர் வியூ பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து, அர்பன்னாலே மெயினாக ஞாபகம் வர வேண்டிய ட்ரைனேஜ் சிஸ்டம், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமையும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இவங்க தான். ஸோ இன்னொரு மெயின் விஷயம் வந்து, எந்த ஒரு நடுவில் இருக்கிற நிறைய வில்லேஜஸ் சேர்ந்தது தான் நம்ம இந்த ஒரு சிவிலைசேஷன்னே சொல்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, வார் எதுவும் வராமல். இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிறவங்க தான் சென்ட்ரல் அத்தாரிட்டி. இவங்கள லீடருன்றதை விட ஒரு பெரிய கவர்னிங் சிஸ்டம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாதிரி அப்போ அந்த நாட்டில் ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து இந்த வேலையை செஞ்சதாக வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த அத்தாரிட்டியோட எப்படி இருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் லீடர் எப்படி இருந்தாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்கல்ப்சர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி, இந்த மாதிரி ஒரு படம் சிற்பம் கிடச்சிருக்கு நமக்கு. இந்த சிற்பம் வந்து மோஞ்சதாரோவில் கிடச்சிச்சு. இந்த சிற்பத்தை வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லீடராக இருந்தது வந்து ஒரு மேல் லீடர் தான் இருந்திருக்காங்க அப்படின்றதும், அவரோட தலையில் இந்த மாதிரி ஒரு ஹெட் பேண்ட் இருக்கும், அவரோட நெத்தியில் ஒரு ஹெட் பேண்டும், அந்த ரைட் ஆர்மில் வந்து அவரோட அவரோட வலது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆர்னமெண்ட், ஒரு சின்ன பிரேஸ்லெட் மாதிரியும் இருந்திருக்கும் அப்படின்றதும் சொல்ல வராங்க. இது மெயினாக வந்து ஸ்ட்ரீட்லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால செய்யப்பட்டது தான் இந்த பொம்மை. ஸ்ட்ரீட்லைட்ன்றது ஒரு மினரல். அப்புறம் அவரோட முடி பார்த்தீங்கன்னா ஹேர் லை, அதாவது அவர்னு சொல்கிறத விட லீடரோட ஹேர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஃபுல்லாக ஹோம் பண்ணியிருப்பாங்க. அண்டு பியர்டு வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அப்போ வந்து அந்த காலத்தில் தலை இதெல்லாம் வந்து வாரி அந்த மாதிரி அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி கோம்பு அதெல்லாம் சீப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரிய வருது. அவங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா மேலோட க்ளோத் எப்போவுமே ஒரு ஷால் மாதிரி மேலே வந்து போட்டிருந்தாங்க. அந்த காலத்தில் ஷர்ட் கிடையாதுன்றதும் நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ இப்போ அவங்களோட க்ளோத்திங் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம், அது அப்பேரல். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணது வந்து காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆன மெட்டீரியல்னு சொல்கிறோம். இதையும் அவங்க ட்ரேடும் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்ல வராங்கன்னா, சிந்த் பீப்புள், சிண்டோன் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. க்ரீக்கில் காட்டனை சிண்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னா இது சிந்த் ரிவரில் இருந்து அவங்களுக்கு அங்கே வந்ததுன்னு அப்படின்றனால. ஸோ காட்டனை ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஃபஸ்ட்டு காட்டன் வந்து இண்டஸ் வேலி பீப்புள் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த காட்டன் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காட்டன் ஃபேப்ரிக்ஸ் தான் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், இந்த மாதிரி தான் அவங்களோட அட்டையர் இருந்திருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் வந்து அவங்களோட மேலே வந்து ஷர்ட்டுக்கு பதிலாக ஒரு ஷால் வச்சு போத்திருக்காங்க. அண்ட் ஃபீமேலோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. எல்லா மேலுக்குமே வந்து பியர்ட் அண்ட் முடி வந்து வளர்த்துருக்காங்க. அண்ட் அவங்களோட பியர்டுக்கு அவங்களோட நெத்தியில் வந்து ஒரு பிரேஸ்லெட், ஆம்யூலெட்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ இந்த காட்டனை வச்சு இவங்க இந்த ட்ரெஸ்ஸாக மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிளாத்தாக மாற்றுற ஒரு மெஷின் இருக்கணும். அதனால கிளே ஸ்பிண்டில்ஸ் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, காட்டன் மட்டும் இல்லை, அவங்க உள்ளும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோட், யாக் இந்த மாதிரி அனிமல்ஸோட தோல்லேருந்து தான் உள் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி தன்னை வந்து அளவுபடுத்திக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதும் அந்த விஷயத்துலேருந்து தெரிய வருது. இப்போ நமக்கு இதுலேருந்து இன்னொரு விஷயம் தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கல் வச்சு இதெல்லாம் போட்டது வச்சு இவங்களுக்கு வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. லைக் மென் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓர் பண்ணியிருக்காங்க, அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ், நெக்லெட்ஸ் இது எல்லாமே ஓர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, லவ் அண்ட் பீஸ் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஏன்னா இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா வந்து டூல்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து லவ் அண்ட் பீஸ் ரொம்ப விரும்பின மக்கள் அப்படின்றது, வார் அவ்வளோவா நடக்கலை அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். இதுதான் வந்து அவங்களோட ஒரு செட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்குன்றதுக்கான ஒரு அடையாளம். அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சு, அது கிரவுண்ட், அதான் சிட்டடேல் தான் அவங்க சொல்ல வராங்க, அங்கே தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. ஃபோர்ட்டிஃபைட் இந்த மாதிரி டூல்ஸ் தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேடுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிளேட் ஐட்டம்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் மெட்டலில். அண்ட் வேறு எந்த ஒரு ஆர்மி அவங்க மெயின்டைன் பண்ண மாதிரிலாம் நமக்கு தெரிய வரலை. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அப்போ அவங்க வாருக்குன்னு போகல, சோல்ஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லை. அண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் வந்து அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி காட்டிக்கிட்டாங்க இன்னொருத்தவங்க கிட்ட அப்படின்னா, அவங்க வச்சுருக்கிற ஜுவல்லரிஸ், ஆர்னமெண்ட்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க காட்டிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற அதே நிலைமை தான். இப்போ யார் வந்து அதிகமாக வந்து லேண்ட் அப்படின்றது அப்போ பேச நினைக்கல, பட் ஆனால் ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க யார் கொஞ்சம் ஸ்டேட்டஸாக காட்டிக்கிட்டாங்க. அண்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவிக் சென்ஸ் அதிகமாக இருந்தது. ஒருத்தர் விட்டு வாழ்ந்துருந்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அவங்களோட ஆர்னமெண்ட், நம்ம அவங்களோட ஸ்டேட்டஸே ஆர்னமெண்ட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அவங்க ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பீட்ஸில் செய்யப்பட்டதோ ஷெல்ஸில் செய்யப்பட்டதாகவும் இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸை வெறும் லேடிஸ் மட்டும் இல்லை, மென்னும் அணிஞ்சிருக்காங்க. அதான் சொல்லியிருப்போம், பாப்புலர் அமாங் மென் அண்ட் விமன். அண்ட் இவங்க ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் மாதிரியோ பீட்ஸ் மாதிரியோ போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி மோதிரம், ஃபிங்கர் ரிங்ஸ் போட்டிருக்காங்க, காதுக்கு தோடும் போட்டிருக்காங்க, ஆங்கிலட்ஸும் போட்டிருக்காங்க, கொலுசு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாமே என்னென்ன மெட்டல் ஆயிருக்கீங்கன்னா தெரியும், கோல்டு, சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். ஓகேவா? இதில் நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அயன் அப்படின்ற ஒரு விஷயம் இண்டஸ் பீப்புளுக்கு தெரியாது. ஸோ அயன்ற ஒரு விஷயம் எங்கேயுமே வராது. கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணாங்க, காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இது நம்ம சால்கோலித்திக் பீரியடில் வர மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் நம்ம ஐவிசியை படிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் தான் பீட்ஸ்லாம் செஞ்சாங்க. இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கார்னேலியன், லாப்பிஸ் லசூலி, ஃபெய்னன்ஸ், அது இல்லாமல் ஐவரி இந்த மாதிரி சில விஷயங்களையும் வச்சு அவங்க ஸ்டோன்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது அவங்க என்னென்ன ஆக்குபேஷன்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பாட்ரி அதிகமாக வளர்ந்தது, அக்ரிகல்ச்சர் நடக்குது, டொமஸ்டிகேஷன் நடக்குது. அதனால நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறனால இதுதான் அவங்க மெயின் ஆக்குபேஷன் நம்மளால சொல்ல முடியல. ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க, கேண்டி கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கைத்தொழில்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க, பாட்ரி மேக்கிங். இவங்க பீரியடில் தான் பாட்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் களிமண்ணில் பாட் செஞ்சு விட்டது போல அது மேலே வந்து பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. வீவிங், இப்போ நம்ம சொன்னோம் அவங்க க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ் இதெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்காக வீவிங் பண்ணியிருப்பாங்க. நெய் நெசவு தொழில், அப்புறம் கார்பெண்டரி, டவுன் பிளானிங் கட்டுறாங்க, அப்புறம் அதில் இருக்கிற இடத்துக்கு இதெல்லாம் வேணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும் போது அவங்க கார்பெண்ட்ரி, ட்ரேடிங் மெயினாக பண்ணியிருக்காங்க. மர்ச்சன்ட்ஸ் இந்த பீரியடில் நிறையா இருந்தாங்கன்னு நமக்கு தெரிய வருது. ட்ரேடர்ஸ், ஆர்டிசான்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து லெஷர் ரொம்ப இது பண்ணுறனால இந்த டைமில் வந்து அவங்க டான்ஸிங் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பீரியடில் கேட்டல் ரியரிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. கேட்டல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கேக்குள்ளே அக்ரிகல்ச்சர் ரொம்ப பெரிய லெவலுக்கு போகுது, ஏன்னா சர்ப்ளஸ் ஃபுட் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆடை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ணி அதை தான் உழுது விடுறாங்க. ஸோ அதனால் கேட்டல் ரேரிங் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பாட்டர்ஸ் வீல் வச்சு நம்ம பாட்ரி அதிகமாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நீளமாக குட்டையாக லைக் வெசல்ஸ் குண்டா அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு வெசல்ஸ் அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணுறாங்க நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு அவங்க அனிமல்ஸை வச்சு என்ன லைஃப் ஸ்டாக் இது பண்ண முடியுமோ அதையும் அவங்க செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க ஆக்குபேஷன். ஸோ இப்போ பாட்ரியை விரிவாக பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பாட்டர்ஸ் வீல் அதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. வீல் மூலமாக எப்படி பாட்ரியை டெவலப் பண்ணுறதுன்ற மாதிரி. அண்ட் இவங்களோட பாட்ரிலாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பாட்ரியாக தான் இருந்திருக்கு. அண்ட் அது மேலே இருக்கிற டிசைன்ஸ் தான் வந்து பிளாக் கலரில். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் ஆன் ரெட் பாட்ரின்னு சொல்லுவாங்க. பிஓஆர்ன்னு சொல்லுவோம். பிளாக் பெயிண்டிங்ஸ் ஒரு ரெட் பாட்ரி மேலே கொடுக்குறது. இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் செஞ்சுருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்கே குட்டியாக டம்ளர் மாதிரி இது மாதிரி எல்லாமே வந்து இந்த டிசைன்ஸில் இருக்கும். அண்ட் இவங்களோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தா தெரியும் எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸாக இருக்கும், இல்லை அனிமல் ஃபிகர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது டெய்ரி ப்ரொடக்ஷன். ஏன்னா இது இப்போ வந்து நியூஸில் வந்தது. நமக்கு ஐவிசியிலேருந்து அவங்க டெய்ரி அதாவது பால் ப்ரொடக்ஷனும் அவங்க அதிகமாக செஞ்சுருக்காங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் அதை ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு காயின்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒன்லி நம்ம யூஸ் பண்ணது பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் வந்து பண்டமாற்று முறை. ஒரு பொருள் என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு இன்னொரு பொருள் இன்னொருத்திட்டேருந்து வாங்குறது. ஸோ அந்த வேலையை தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் ட்ரேடிங்லேயும் வந்து டெய்ரியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க யூஸ் பண்ணது மாலிகுலர் அனாலிசிஸ் டெக்னிக். இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஹரப்பன் கிட்ட நம்மளோட இது வந்து நம்ம பார்த்த அந்த குஜராத்தில் இருக்கிற அந்த இடத்துல வந்து நமக்கு கிடைச்ச பாட்ரிஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாட் எல்லாமே போரஸ் பாட், கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருக்கிற பாட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாலிகுலர் அனாலிசிஸ்ன்ற போது இந்த பாட்டில் இருந்து ஏற்கனவே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க அந்த மாலிகுலை எடுத்து அவங்க ஸ்டடி பண்ணதில் இருந்து மிச்சம் இருக்கிறதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சது தான் வந்து இதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட் வந்து போரஸ் பாட்டுன்னு சொன்னோம். கொஞ்சம் ஓட்டை ஓட்டை சல்லடை மாதிரி நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஓட்டையிலேருந்து சில பார்ட்டிக்கல் அங்கே பால் வடிகட்டி தயிராக்குறது வெண்ணியாக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல வந்து அந்த மாலிகுல் வந்து செட்டில் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மாலிகுல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சதுல வந்து ஃபேட்டும் ப்ரோட்டீனும் இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஸோ அவங்க C16, C18 கார்பன் அனாலிசிஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்கிறோம்ல C14 அனாலிசிஸ், இது வந்து C16, C18 அனாலிசிஸ் மூலமாக அதில் வந்து உண்மையிலே மில்க் அப்படி இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு தான் இந்த மில்கை வந்து அவங்க ஒன்று சுட வச்சு சாப்பிட்ருக்கணும், அதை பாயில் பண்ணி சாப்பிட்ருக்கணும், இல்லைன்னா அதை வந்து அப்படியே கூட குடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும். இந்த மில்கை வந்து அவங்க ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருள் அதிகமாக கிடைக்கும் போது அவங்களுக்கு சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அதை அவங்க ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இதுலேருந்து தெரிய வந்திருக்கு. அதனால தான் இந்த இது இம்பார்ட்டன்ட். இந்த இது வந்து ஆப்வியஸாக நமக்கு இப்போ இதில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்ரி வந்து 59 பிளேசஸில் குஜராத்தில் இருக்கிற கொட்டோடா பதாலி அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த இடம் எங்கே இருக்குது, எந்த ரிவரில் போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் Part 1 வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த பாட்ஸ் எல்லாமே போகிற ஸ்பாட். அண்ட் இதுலேருந்து நமக்கு டெய்ரி ப்ரொடக்ஷன்ற ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதும் நமக்கு தெரிய வருது. அதனால் இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கும்பிட்டாங்க, அவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்கன்றது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது மதர் காடஸ். அவங்க வந்து ஒரே ஒரு கடவுளை தான் கும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டி ஒர்ஷிப்லாம் கிடையாது. அவங்க வந்து நேச்சரை கும்பிட்டாங்க அப்படின்றதான் நம்ம சொல்ல வரோம். நேச்சர் அப்படின்ற போது மதர் காடஸ் அப்படின்ற நம்ம ஏர்த்தை கும்பிட்டதா வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ மதர் காடஸ்க்கு அடுத்து அவங்க வந்து இப்போ மேல் டெய்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து லார்ட் சிவாவை கும்பிட்டுருக்காங்க அப்படின்றது. சிவன்னா சிவனை டைரெக்டாக இப்போ நம்ம கும்புற மாதிரி கும்பிடல, அவங்க வந்து லைக் புரோட்டோ சிவன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கும்புற தெய்வத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஸ்பெசிமன் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது அவங்க ட்ரீஸ் அண்ட் சிம்பிள் நேச்சரையும் கும்பிட்டுருக்காங்க, எல்லா மரங்களையும் இயற்கையும் கூட கும்பிட்டுருக்காங்க அப்படின்றதும். அது மட்டும் இல்லாமல் சில கற்கள் அதையும் அண்ட் சில ஆப்ஜெக்ட்ஸ் அது மாதிரி இந்த லிங்கம் யோனி சிம்பிள்ஸ் இதெல்லாம் கும்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து எப்படி சொல்ல வராங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் போத் மேல் அதை அவங்கள அப்படிதான் கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இவங்க சொல்ல வராங்க. அண்ட் இன்சென்ஸ் பர்னர்ஸ் அப்படிங்கிறது ஃபயர் ஆல்டர்ஸ். இந்த ஃபயர் ஆல்டர்ஸ்ன்றது என்னன்னா நம்ம சொல்ற ஓமகுண்டம். இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் காலிபங்கல்ல நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அண்ட் இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவனா இருக்கட்டும் இல்லை நேச்சர் கும்புறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபயர் ஆல்டர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்துசமோட இப்போ நம்ம வழிபட்டு வர ஹிந்துசமுக்கான ரிலேட்டடான ஒரு விஷயங்களா இருக்கு. ஸோ அதனால இது எப்படி சொல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹிந்துசமுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் புரோட்டோ அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து ஆம்பியூலர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றதும் இந்த மாதிரி டீமன்ஸ் பேய் ஆவி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து தன்னை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக இந்த ஆம்பியூலன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதும் தெரிய வருது. அதுதான் டீமனோஃபோபியா அப்படின்றதுனா இந்த மாதிரி ஆவி பேய் இதுக்கெல்லாம் பயப்படுற ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இவங்க பீரியட்ல யோகா அப்படின்றத வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா ஒரு யோகா இதுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் நமக்கு கிடைக்குது, சீல்ஸும் கிடைக்குது. அடுத்து ஸ்வஸ்திகா அப்படின்ற ஒரு சீக்ரெட் சிம்பிள். இதுதான் ஸ்வஸ்திகா சிம்பிள். இந்த சிம்பிளும் அப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம நிறைய ஹிந்துசம்ல கடவுளுக்கு அந்த ஸ்வஸ்திகா சிம்பிள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதுனால நம்ம சொல்றோம் இதுதான் வந்து ஹிந்துசமுக்கு முன்னாடி இருந்தது, இதை கண்டினியூ ஆகி வந்ததுதான் ஹிந்துசம் ஒரு ரிலீஜியன் அப்படின்றதும் ஒரு இதா வந்து நம்ம சொல்றாங்க. ஸோ இப்படிதான் அவங்க ரிலீஜியஸ் இருந்திருக்கு. அடுத்து அவங்களோட ஃபெய்த் அண்ட் பிலீஃப். ஸோ வேற எப்படி மாதிரி நம்பிக்கைகள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க இறந்த உடம்ப வந்து புதைச்சாங்க. அதுக்கான ஆதாரம் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு பாடி வந்து பரியலான ஒரு ஸ்கெல்டன் கிடைச்சிருக்கும். இது வந்து நிறைய பரியலும் பண்ணியிருக்காங்க, டபுள் பரியலும் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் பரியலும் பண்ணியிருக்காங்க. பெக்ரான்ற பிளேஸ்ல மட்டும்தான் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாகையும் கூட சேர்த்து புதைச்சிருப்பாங்க. இவங்க வெறும் பரி பண்றதோட இல்லாம அந்த டெட் பாடியோட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஆஃப்டர் லைஃபுக்கு வந்து கொஞ்சம் உதவியா இருக்குன்றதுக்காக. இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப்லயும் அவங்களுக்கு பிலீஃப் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. இன்னொன்று வெறும் புதைக்க மட்டும் செய்யல, கிரிமேஷன் பாடி எரிக்கிறதும் வந்து ப்ராக்டிஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்க நியூலித்திக் பார்க்கும் போது நமக்கு தெரிய வரும் ஆஷ் மவுண்ட்ஸ் அப்படின்றது நிறைய சவுத் இந்தியா பீரியட்ல கிடைச்சிருக்கும். ஸோ அதுல இருந்து பாடி வந்து கிரிமேஷன் பண்ணியிருப்பாங்கன்றது தெரிய வரும். அதாவது பாடி இறந்த பாடியை எரிக்க செஞ்சிருப்பாங்க. ஸோ ஹரப்பன் பரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பாட்ரி, ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரி இது எல்லாமே வந்து அவங்களோட இருக்கும். அது மட்டும் இல்லாம காப்பர் மிரர்ஸும் அண்ட் பீட்ஸும் கூட அவங்க வந்து சொல்லி அனுப்புவாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா அவங்களோட ஆஃப்டர் லைஃப்ல உதவி செய்யறதுக்காக தான். இது மூலமா நமக்கு அதான் தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவங்க லெஷர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்னு நமக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போ லெஷர் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் மேக் பண்றது, டாய்ஸ் வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி பொம்மைங்க செய்யறது. ஸோ இப்போ ஆகுபேஷன்ல டாய் மேக்கிங் அப்படின்றதும் நம்ம சேர்க்கலாம், ஆர்னமெண்ட் மேக்கிங் அப்படின்றதும் நம்ம சேர்க்கலாம். ஸோ இப்போ டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாய்ஸ் கிடைச்சிருக்கோம். கார்ட்ஸ், ரெண்டு புல்லட் கார்ட் வண்டி மாதிரி, கவுஸ் வந்து மூவ் பண்ற மாதிரி, கிளே பால்ஸ், டெரகோட்டா ஸ்குரல்ஸ் ஈட்டிங் நட், ஒரு அணில் வந்து நட்டை சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி நிறையா இது வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவபிள் கார்ட்ல வந்து இது ரெண்டும் மூவ் ஆகிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா கிளேல செஞ்சுருப்பாங்க. அண்ட் நிறையா டாய்ஸ் வந்து டெரகோட்டாவில் செஞ்சதுக்கான எவிடன்சஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. டெரகோட்டா வந்து அப்போ ரொம்ப ரொம்ப பெருசு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் கிடைக்கிறனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா தி என்ஜாய் பிளேயிங் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. அண்ட் இவங்களோட டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இவங்க வந்து எப்படி பொம்மைங்களை செஞ்சுருக்காங்க. சில பிரான்ஸ் மாடல் இந்த மாதிரி பார்க்குறோம்ல, இந்த மாதிரி மெட்டலில் செஞ்ச விஷயங்கள்லாம் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாச்சு வந்து கிடச்சிருக்கும் மோஞ்சதாரோவில். இந்த ஸ்டாச்சுக்கு பேர் என்னன்னா டான்சிங் கேர்ள், ஒரு பொண்ணு வந்து ஆடுற மாதிரியான ஸ்டாச்சு. இது வந்து என்ன ப்ராசஸில் செஞ்சுப்பாங்கன்னா நம்ம சொன்ன லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலை வந்து எந்த மெட்டல் அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இப்போ ப்ரான்ஸில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரான்ஸை உருக்கி லிக்விட் ஃபார்ம் மோல்டன் ஃபார்மில் வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு வேக்ஸ், அதாவது கேண்டிலில் வேக்ஸ் பொம்மைங்க நிறையா செஞ்சுருப்பீங்க, அந்த மாதிரி வேக்ஸ்ல ஒரு பொம்மை செஞ்சுட்டு அந்த பொம்மையில ஒரு ஹோல் மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி அந்த ஹோல்ல அந்த வேக்ஸ் மாடல்ல ஒரு ஹோல் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில இந்த மோல்டன் மெட்டலை வந்து ஊற்றிடுவாங்க உள்ள. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அப்படியே இது செட் ஆக விட்டுருவாங்க. செட் ஆன பிறகு என்ன செய்வாங்கன்னா இந்த வேக்ஸை உருக்கி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் நடந்திருக்கு. இது வச்சுதான் இந்த மாதிரி சிற்பங்கள் பொம்மைகள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி வாழ்ந்த ஐவிசி எப்படி வந்து அழிஞ்சிச்சு டிக்ளைன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது வந்து 1900 BCE படி டோட்டலாகவே ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்றது டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்றதும் அது எப்படிலாம் டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து அவங்க இருந்தது இண்டஸ் ரிவர் சரஸ்வதி ரிவரோட கன்ஃப்ளூயன்ஸில். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளட் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய வெள்ளம் வந்ததுனால அவங்க வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய பீப்புள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஈஸ்டர்ன் சைட்லேயும் நிறைய பேர் சதர்ன் சைட்லேயும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றதும். இன்னொன்று வந்து என்னென்னா டோட்டலாக அவங்க வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது ஹியூமனோட வேலையை தானே. நிறைய விஷயத்த நம்ம சர்ப்ளஸாக நம்ம கிடைக்குது அப்படின்றதுனால அதிகமாக யூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸை ஃபுல்லாக அழிக்கிற நிலைமை கொண்டு போகிறது. அந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகும், கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் வந்ததுனால அங்கேருந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணுற நிலைமைக்கு உண்டானாங்க அப்படின்றதும். இன்னொன்று இன்வேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வேஷன்ஸ் வந்து ரீசனாக இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டடி வந்தது. ஆரியன் இன்வேஷன் தான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம வந்து இன்வேஷன்றது நான் புக்கில் இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கெலாமிட்டி, திருப்பி அதே தான் சொல்லுவாங்க, டிசாஸ்டர் வந்தது, ஃப்ளட் வந்தது, அப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அப்புறம் டீஃபாரஸ்டேஷன். அவங்க ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் டெக்னிக்ன்றது நிறைய டைம் யூஸ் பண்ணனால அந்த இடத்த வந்து அவங்க பேர்ன் பண்ணி அந்த ஒரு விஷயம் டிஃபாரஸ்டேஷன் நடந்தது. அண்ட் எபிடமிக், இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கள இது பண்ண பாதி பேர் அழிச்சது அப்படின்றதுனாலையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறதுனால இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் ஆஃப் ஐவிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டாக பர்டிகுலராக இந்த ரீசன்னு யாரும் வந்து சொல்லலை. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்ன்னு நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் மூலமாக தெரிய வருது. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யாரோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அனிதா. பாய்.